ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவக்கலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நல்லா டேஸ்டான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு இன்றைக்கி அரை கிலோ அளவில் வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன். கோல்டன் பாம்பினோ பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய மீன் தான் அது. குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டையும் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வடகம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக செவந்ததும் வடகத்தை சேர்த்துக்கோங்க. இது வெங்காய வடகம் மீன் குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வடகம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் செவக்க விட்டுறக்கூடாது. வச்சுக்கோங்க. வடகம் லைட்டாக செவந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்ச பூண்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கணும். பூண்டை நறுக்கி சேர்க்கறதோட கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ உப்பு அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளியை பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் நான் அப்படி எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே மசாலா ஸ்மெல்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாம் கீழே அடி பிடிச்சிரும். புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு தான் நம்ம மீன் போடணும். ஏன்னா மீன் போட்டோம் அப்படின்னா உடனே வெந்துடும். அப்புறம் தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்கும். அதனால் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுது அப்படின்னா கொஞ்சம் குழம்பு திக்காயிடும். இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீன் அதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு கிளறி விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்போடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது, இல்லைன்னா மீன் எல்லாமே உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மீன் எல்லாமே வெந்திருக்கு. நம்ம குழம்புல பார்க்கும்போதே நமக்கு தெரியும் மீன் வெந்திருக்கிறது. பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அட்டகாசமான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.